உணவு பழக்கத்தை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்லை என்ன மாமியார் மாதிரி முதல்ல பிரச்சனை தான் செய்யும். பெண்ணுக்கு தெரியாது அது ஒரு 100 மில்லி பருப்புக்கு எவ்வளோ புளி போடணும், எவ்வளோ மிளகாய் வைக்கணும், எவ்வளோ உப்பு ஒன்றும் தெரியாது. சில பெண்கள் என்ன செய்வார்கள், இவ்வளோ பழைய சோறு மிச்சப்பட்டால் கொண்டு போய் போடுவாங்க. அது விஷயம் தெரிஞ்சவங்க என்ன செய்வார்கள், அந்த சோறை புழிஞ்சு போட்டு வானசட்டியில் இரும்பு சட்டியில் கடை வந்து ஒரு அது ஒரு ஒரு ரெண்டு பேர் ஒரு ஒரு ஆள் சாப்பிட்ற உணவாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் கல்லெண்ணெயை நல்லெண்ணெய் விட்டு அதுக்கு சூடு பண்ண ஒருப்பாடு கடுகு வந்த பொருள் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை போடுவாங்க. வெங்காயத்தை வெஞ்சு வெங்காயம் வந்த ஒருப்பாடு கருவேப்பிலையோ அல்லது கொத்தமல்லி தழையோ போடுவாங்க. பச்சை மிளகாயோ அல்லது வர மிளகாய் ரெண்டு போட்டு வதக்கி சரி உப்பு போட்டு அந்த புளிஞ்ச சோறு போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பான். கிண்டிக்கிட்டே இருந்தால் அது உப்புமா மாதிரி ஆகிடும், சாப்பிட சுவையாயிடும், சோறு வீணாக போகாது. அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், கொஞ்சம் மிச்சப்பட்ட சோறை குப்பையில் போடக்கூடாது. அது மாதிரி அது அந்த சோறை வந்து உப்புமா மாதிரி செய்ய முடியும், சுவையாக இருக்கும், செஞ்சு பார்க்கலாம். அதெல்லாம் சிலவருக்கு தெரியாது, சில தான் அந்த பழக்கத்துக்கு உதவாங்க. அதுவும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சாதாரண ஒரு ரசம் வச்சு சொத்து பருப்பு தவளாக்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். தரமான உணவு தேங்காய் அதுக்கு தேங்காய்லாம் வச்சு தேங்காய்லாம் போட்டு சாம்பார் வைக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த அறிவு எப்போ வரும்னா பக்தி செலுத்தினா தான் வரும். தினம் பெண்கள் வந்து எல்லாம் வயசுலேயே காலையில் உட்காந்து எல்லாம் வயசு பெண்கள் திருமண ஆகாத பெண்கள் பக்தி செலுத்தணும், உட்காந்து நாமச்சி செய்யும் போது தான் தெரியும். தினம் உட்காந்த ஒரு பெண்கள் திருமணம் ஆகாத பெண்களும் 10 நிமிஷம் ஓமாக தீய திருவடிகள் போட்டி அல்லது மாணிக வாசன் திருவடிகள் போட்டி அகத்திய ஞானிகள் திருவடியை போட்டினால் சமையல் கலையில் வல்லவளாக இருப்பாள். இல்லை என்றால் ஒரு தேவையில்லாமல் உடனே சாம்பார் வச்சு கொண்டு குப்பை விட்டு வந்துடுவாங்க. என்ன செஞ்சால் வள்ளுவன் மனைத்தக்க மாண்புடையில் ஆகினான். மனைத்தக்க மாண்புன்னு சொன்னே ஐயா அது என்ன ஐயா அர்த்தம் எனக்கு புரியல. மாண்பு என்பது மாட்சிமை, அது உயர்ந்த குணம்னு சொல்லலாம். மாட்சிமை என்பது உயர்ந்த குணம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கேற்ற மாதிரி குணத்தை மாற்றின்னு சொல்லி என்ன நியாயம், என்ன அர்த்தம்னு கேட்டான். உயர்ந்த மரபில் பிறந்திருப்பா, தாய் தந்தையும் சுற்றுப்புறசெல்லாம் உயர்ந்த மரபில் இருக்கும், மென்மையாக வாழ்ந்திருப்பாள். அவள் மென்மையான குடும்பத்திலிருந்து பிறந்திருப்பாள். அதிகமாக பேச மாட்டாங்க சில பெண்கள். ஆனால் திருமணம் செய்கிற இடத்தில் மாமியார் நாத்தனார் சுற்றுப்புற சூழ்நிலாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நீ என்ன செய்கிறன்னு கேட்டான். மனைத்தக்க மாண்புடையில் ஆக்கினான், நீ கொள்கையை மாற்றிக்க, ரொம்ப மென்மையாக இருந்தால் உன்னால் வாழ முடியாது. இல்லை கிராமத்தை சொல்லுவோம், வாய் இருந்தால் வாழ சொல்லிட்டு வந்துட்டு சொன்னான். என்ன அவன் மகளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், அந்த குடும்பம் அந்த மாமியாரும் நாத்தனார் சேர்ந்து கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு தாய்கிட்ட சொன்னாலாம். அந்த பத்து வருஷம் நான் தாய் சொன்னாலும் அதுக்கு வாய் இருந்தால் வாழட்டு இல்லாட்டி வந்துட்டு சொன்னாலாம். அது கிராம பாசது அப்படின்னா சூழ்நிலை கேட்ட மாதிரி நீ ஒன்று மாற்றிக்கன்னு அர்த்தம். வள்ளுவன் சொன்னால் மனைத்தக்க மாண்புடையில் ஆகி எந்த நீ பிறந்த வீடு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.